கடந்த காலத்தில் 1400 வருடங்களாக சஹாபாக்களை பின்பற்ற வேண்டுமா என்கிற அடிப்படையில் யாருமே கேள்வி கேட்டதில்லை. இப்போது சஹாபாக்களை பின்பற்ற வேண்டுமா, அப்படி பின்பற்றுறதுன்னு சொல்லி சொன்னால் அதற்கான ஆதாரம் என்ன, எந்த சஹாபியை பின்பற்றுறது, எத்தனை பேரை பின்பற்றுறது, இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க என்கிற அடிப்படையில் சகோதரர் கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வியோட நோக்கம் ரெண்டாக இருக்கலாம். ஒன்று, இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு நம்மளோட விளக்கம் என்னங்கிறது. அடுத்தது, சகாபாக்களை பின்பற்றணும் என்று குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குதா என்கிறத தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதா இருக்கலாம். இதில் பேசிக்காக நம்ம ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் தான் மார்க்கத்துடைய ஆதாரம். இதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. குர்ஆன் சுன்னா தான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை. குர்ஆன் சுன்னாவை எந்த அடிப்படையில் புரிந்து கொள்வது, இதுக்கு யாருடைய விளக்கங்களை முன்னுரிமைப்படுத்துவது, இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் சஹாபாக்களுடைய விளக்கங்களை நம்ம முன்னிலைப்படுத்துவோம், தாபியங்களுடைய விளக்கங்களை நம்ம முன்னிலைப்படுத்துவோம். குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்வதற்கு சஹாபாக்களுடைய விளக்கம் துணை நிற்கும் என்கிறதான் பிரச்சனையே தவிர, சஹாபாக்களை பின்பற்றும் மூணாவது ஒரு ஆதாரம் என்கிற நிலைப்பாடு கிடையாது. அப்படி இல்லைன்னா என்ன விபரீதம் ஏற்படும்? உதாரணத்துக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் ஒரு வசனம் வருது. குர்ஆன் வசனங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு நபி அவனுடைய விளக்கத்துடைய தேவையை சொல்றதுக்காக சொல்கிறேன். அதாவது யூனுஸ் நபி சம்பந்தப்பட்ட வசனம், வசனத்தை சொல்றேன், ரொம்ப ரொம்ப சொல்றேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களோட ஒரு சமுதாயத்துக்கு தாயி அனுப்பப்படுறாங்க. அவங்களுக்கு தௌவா செய்யலாம், அவங்க யாருமே ஏற்றுக்கொள்ளலை. இந்த மக்களை எல்லாம் அழிச்சிருவாண்டு கோபத்தோட ஊரை விட்டு போறாங்க. அது அல்லாஹு தஆலா சொல்கிற போது இதை சகோதரர் பிஜி அவங்க எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னு சொன்னால், கடந்த ரம்லான் இதை பேசுகிறாங்க, நாம் அவர் மீது ஆற்றல் பெற மாட்டோம் என்று அவர் நினைத்து கொண்டார். இப்படிதான் மொழிபெயர்க்கிறாங்க. இந்த நக்திர அலைகி என்பதற்கு ஆற்றல் பெறுதல் என்று சொல்லலாம். உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றேன். கலா கதிர்னு சொல்லுவோம், கதிர் நக்திரங்கிற அந்த அடி சொல்றது வந்ததுதான். கதிர்னு சொன்ன நிர்ணயம் விதி என்று நம்ம அர்த்தம் செய்வோம். குதிரத்துன்னு சொல்கிறோம், அதுவும் இந்த கதிர்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான். குதிரத்தை என்னதுக்கு சொல்லுவோம், சக்திக்கு சொல்லுவோம். அப்போ ஒரே சொல்லும் வித்தியாசமான வேற வேற அர்த்தங்கள் அந்த பேசிக் அறக்கத்துகள் மாறுகிற போது வரும். அல்ல நக்திர அழகி, நாம் அவர் மீது ஆற்றல் பெற மாட்டோம் என்று அவர் நினைத்துக் கொண்டார் என்று அர்த்தம் செய்யலாம் அரபு மொழியில். அப்படி அர்த்தம் செஞ்சா என்ன அர்த்தமாகும்? யூனுஸ் நபி அல்லாஹ் என் மீது ஆற்றல் பெற மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறைத்து மதிப்பிட்டாரு. ஒரு நபி அப்படி குறைத்து மதிப்பிடலாமா? அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்ல வந்த ஒரு நபி என் மீது அல்லாஹ் ஆற்றல் பெற மாட்டான்னு நினைச்சிருப்பாங்களா? அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சஹாபாக்களுடைய விளக்கம் தேவைங்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட ஒருவர் வந்து கேட்கிறாரு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வு தஆலா ஒரு நபியாக அனுப்பியிருக்கும் போது யூனுஸ் நபி அல்லாஹ் என் மீது ஆற்றல் பெற மாட்டான்னு எப்படி நினைச்சாரு என்று கேட்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, மகனே இந்த வசனத்துல அர்த்தம் இது இல்லை. நீங்க வல் ஃபஜ்ர் வலயாலி நஸ்ர்ங்கிற சூரா ஓதலையா? அம்மல் இன்சான் இதா மபுத்தலாகு வக்கதர அலைகு ரிஸ்கஹு, ஒரு மனிதனை அல்லாஹ் சோதித்து அவனது வாழ்வாதாரத்தை நெருக்கடிக்குள் உள்ளாக்கினால் பக்கால ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று அவன் சொல்கிறான். இந்த வசனத்தை நீங்க ஓய் பார்த்தீங்களா? பக்கதர அலைகி என்று சொன்னால் நெருக்கடிக்குள் உள்ளாக்கினான் என்று அந்த இடத்துல நம்ம அர்த்தம் கொள்றோமா இல்லையா? அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். என்பதற்கு நாம் அவர் மீது ஆற்றல் பெற மாட்டோம் என்று அவர் நினைத்துக் கொண்டார் என்பது அர்த்தம் கிடையாது. நாம் அவரை நெருக்கடிக்குள் உள்ளாக்க மாட்டோம் என்று அவர் நினைத்தார். இப்படி அர்த்தம் செய்கிற போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் தான். அப்ப அல்லாஹ் என்னை நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான்னு அவர் நினைச்சிருக்காரு, அது நல்லமான்னு கேட்கலாம். ஒரு மனுஷனை பொறுத்தளவு அல்லாஹ் மேல நல்ல நம்பிக்கை, அல்லாஹ் என்ன லேசாக்குவான். ஒரு ஆள் நோயில் இருக்கிறார், அல்லாஹ் லேசாக்குவான்னு சொல்லுவோம். லேசாக்குவானா இல்லையான்னு நமக்கு தெரியுமா? ஒரு நல்ல நம்பிக்கை, நோய் லேசாக்குவான்னு சொல்லி சொல்லி. ஒரு மனிதன் அல்லாஹ் மேல நல்ல நம்பிக்கலாம், அல்லாஹ் தாலா அதுக்கு மாற்றமாக நடக்கலாம். ஆனா அல்லாஹ் என் மீது ஆற்றல் பெற மாட்டான்னு நினைச்சா சிறுக்காக அக்கீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மொழிபெயர்க்கப்பட்ட தர்ஜுமா அது. ஆனா மொழிபெயர்ப்பில் சிறுக்கு இருக்குது.
அந்த சிறுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு வசனத்துக்கு மொழி ரீதியான அர்த்தத்தை விட ஒரு சகாபியினுடைய அர்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போகிற போது ஏற்படக்கூடிய விளைவு. இப்ப நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னா, குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்வதற்கு சகாபாக்களுடைய விளக்கங்கள் நமக்கு முன்னுரிமையாக இருக்கணும். இதனுடைய அர்த்தம் குர்ஆன் சுன்னாவுக்கு சகாபாக்கள் சொன்ன விளக்கம் தவிர வேற விளக்கமே வராது என்பது கிடையாது. சில விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காது, சகாபாக்களுடைய காலத்தில் இருக்காது, போக போக அது வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கும். குர்ஆனுடைய விளக்கம்ங்கிறது வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கும். ஆனா குர்ஆனுடைய அடிப்படையான மானா என்ன என்பது, அர்த்தம் என்னங்கிறதை சகாபாக்களை வச்சுதான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த அடிப்படை தான் நம்ம சொல்லக்கூடிய தவிர, சகாபாக்களை பின்பற்றுதல் என்கிற அடிப்படையில அந்த போதனை கிடையாது. ரெண்டாவது அம்சம் என்னன்னு கேட்டா, ஒரு குர்ஆனும் ஹதீஸும் பொதுவா இருக்குது, அது எப்படி என்கிற விவரம் தெளிவாக குர்ஆன் ஹதீஸ்ல வரல. சகாபாக்கள் அதை செயல்படுத்துகிற விதம் ஒரு ஒரு ஸ்டைல இருக்குதுன்னு சொன்னா, சகாபாக்களுடைய இந்த செயல் என்பது குர்ஆன்ல சொல்லப்பட்ட இந்த விஷயத்துக்கு, ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த விஷயத்துக்கு விளக்கமாக அமைதி நம்ம எடுத்துக்கோம். உதாரணமா சொல்றதாக இருந்தா பாத்துக்கோங்க, இப்ப ரசூலுல்லாஹ் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுனதுக்கு பிறகு நீங்க ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுனா சத்தம் போட்டு தான் ஆமீன் சொல்லுவோம். அவங்களும் ஆரம்பத்தில் சத்தம் போட்டு தான் ஆமீன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆமீன் சொல்லுங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அது சத்தம் போடும் சொல்லலாம், மௌனமாகவும் சொல்லலாம், அது எப்படிங்கிறது ஹதீஸில் வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தாபி அறிவிக்கிறாரு, 200க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை நான் சந்தித்திருக்கிறேன், அவர்களெல்லாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதினதுக்கு பிறகு ஆமீன் என்று சத்தம் போட்டு சொன்னார்கள். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சத்தம் போட்டு சொல்ல வேண்டும் என்கிற விளக்கம் சகாபாக்களுடைய விளக்கம் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப சொல்றாங்க, ஆரம்பத்துல அந்த நிலை கிடையாது. ஆரம்பத்துல இந்த நிலை என்னன்னு கேட்டா, ஜன்னத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது, குர்ஆனை தொழும் போது பார்த்து ஓதலாமா? அவங்க விளக்கம் எழுதுறாங்க, ரசூலுல்லா குர்ஆனை பார்த்து ஓதுனது கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு எழுதவோ வாசிக்கோ தெரியாது. விளக்கம் நம்ம வேற எங்கேயாவது தான் இருக்கணும். அவங்க சொல்றாங்க, ஆயிஷா அவங்க குர்ஆனை பார்த்து ஓதி இருக்காங்க தொழும் போது. அப்ப நபி அவர்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்று, தொழுகையில் ஓதுங்கள் என்று சொன்னதை ஆயிஷா இல்லாம பார்த்தும் ஓதலாம் பார்க்காமலும் ஓதலாம் என்றுதான் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில குர்ஆனை தொழும் போது பார்த்து ஓதலாம் என்று விளக்கம் சொல்லிருக்காங்க. ஒரு ஆளுடைய செயல்பாடு ஓதுங்கள் என்கிற ரசூலுல்லாஹ் வார்த்தைக்கு விளக்கம். இப்ப இந்த பேசிக்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அவங்க சொன்ன ஒரு செயலை சஹாபாக்கள் எப்படி செயல்படுத்தினாங்க அது நமக்கு விளக்கமா அமையுது. ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லிட்டு போகல, அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்க செஞ்சதை பார்த்தவங்க தான் சகாபாக்கள். இந்த அடிப்படையில சகாபாக்களுடைய அந்த விளக்கங்களுக்கும் நடைமுறைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படுவதே தவிர, சகாபாக்களை பின்பற்றுதல் என்கிற அடிப்படையில ஒரு சகாபி எந்த விதமான ஆதாரமும் இல்லாம சொன்னதையோ, எந்த விதமான ஆதாரம் இல்லாம அவங்க செஞ்சதையோ நம்ம பின்பற்றுறது, நம்ம குர்ஆன் சுன்னா பின்பற்ற மாதிரி ஏவப்பட்ட ஒரு விஷயம் என்கிற கருத்துல, அதாவது சகாபாக்களுக்கு முக்கியம் கொடுக்கக்கூடிய யாருமே சொல்றது கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வேணும் பிரட்டி அடிக்கிறாங்க, மூணாவது ஆதாரமாக்கிட்டாங்க, சகாபாக்களை பின்பற்றணும் சொல்றாங்க, குர்ஆனுக்கு முரம்பட்டாலும் சகாபாக்களை பின்பற்றணும் சொல்றாங்க, ஹதீஸுக்கு மாற்றமா சொன்னாலும் சகாபாக்களுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்றாங்கன்னு மாத்தி அடிக்கிறாங்க. நம்மள எப்படி சூனியக்கார கூட்டம்னு சொல்ற மாதிரி, நல்லா தெரியும் நமக்கு சூனியஞ்சது தெரியாது, சூனியக்காரன் போறதில்லை போகக்கூடாதுன்னு சொல்ல நல்லா தெரிஞ்சு கொண்டு இவங்க சூனியக்கார கூட்டம், நம்ம போட்டோலாம் போட்டு சூனியக்கார கூட்டம்னு போடுறாங்க, நல்லா தெரியும் சூனியக்காரன் இல்லைன்னு சொல்லி. இப்போ தெரிஞ்சு கொண்டே வெளிப்படையான விஷயத்தில் இப்படி போய் சொல்றவங்க, மக்களை தங்கள் பக்கம் தொடர்ந்து வச்சுக்கொள்ள வேணுங்கிறதுக்காக இவங்க குர்ஆன் சுன்னான்னு மூணாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னு காட்டுறதுக்காக சஹாபாக்களை குர்ஆன் சுன்னாக்கு முரம்பட்டாலும் பின்பற்றணும் கருத்தை சொல்றாங்க. எனவே அந்த ஒரு நிலைப்பாடு கிடையாது. குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்வதற்கு சஹாபாக்களுடைய விளக்கங்கள் அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம ஒரு துணையாக, துணை மூலாதாரங்கள் சொல்லலாம், அல்லது விளக்கத்துக்கு துணையான ஒரு அம்சமாக, அல்லது எமது விளக்கம் அவங்க விளக்கம் முரம்படுகிற போது அவங்க விளக்கத்தை முன்னுரிமைப்படுத்துவது எங்கள் அடிப்படையில் தான் இந்த செய்தியை நம்ம சொல்லிட்டு